அவதானம். உங்கள் பெயரில் ஒரு பார்சல் ஒன்று கிடைத்திருப்பதாகவோ அல்லது உங்கள் வங்கி அட்டைகள் வங்கி கணக்குகளுக்கு தொடர்புடைய பரிவர்த்தனை ஒன்று நடந்திருப்பதாக தகவல் ஒன்றை அனுப்பி உங்கள் வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை திருடுவதற்கு முயற்சிக்கும் பல மோசடி கும்பல்கள் இந்த பண்டிகை காலத்தில் மீண்டும் இயங்க ஆரம்பித்துள்ளன. இது எங்களுக்கு கிடைத்த அவ்வாறானதொரு தகவல். திரையில் தோன்றும் மொபைல் இலக்கங்களில் இருந்தோ அல்லது அனாமதேய இலக்கத்தில் இருந்தோ உங்களுக்கு குறுஞ்செய்தி ஏதேனும் கிடைத்ததா? இந்த குறுந்தகவலில் குறிப்பிடப்படுவது உங்கள் பெயருக்கு கிடைக்கப்பெற்ற ஏதேனும் ஒரு பொருள் தொடர்பிலாகும். இரண்டு முறை உங்களிடம் விநியோகம் செய்ய முயற்சி செய்தும் தோல்வி அடைந்ததால் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மீண்டும் அந்த பொருளை உங்களிடம் பெற்றுக் கொள்ள வேண்டுமெனில் இதோடு இணைக்கப்பட்டுள்ள லிங்கினை கிளிக் செய்து குறித்த இணையதளத்துக்கு சென்று உங்கள் கிரெடிட் கார்டு தகவலை உள்ளிட்டு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி அப்பொருளை பெறும்படியே அந்த குறுந்தகவல் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த இணையதளமே இது. பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட இணையதளம் .com.lk.info போன்ற டொமைன் பெயரின் கீழ் இயங்குகின்றன. மேலும் இணையதளத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த URL-இல் HTTPS என குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் இந்த குறுஞ்செய்தியில் வரும் லிங்கை கிளிக் செய்தால் நீங்கள் பிரவேசிக்கும் இணையதளம் அத்தகைய அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்ல. URL-இல் அங்கீகரிக்கப்பட்ட டொமைன் பெயர் அல்லது HTTPS காணப்படாது. அதன்படி இது ஒரு போலி இணையதளம் என்பதை சந்தேகமின்றி அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த இணையதளம் இலங்கை தபால் இணையதளத்தை போன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கே உள்ள படிவத்தை பூர்த்தி செய்து கிரெடிட் கார்டின் எண்கள் மற்றும் பிற தொடர்புடைய தகவல்களை உள்ளிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் உங்கள் சேமிப்பு கணக்குகள் மற்றும் பிற தொடர்புடைய வங்கிக் கணக்குகள் பற்றிய தகவல்களை கோருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அதன்படி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் வைப்பிலிடப்பட்டுள்ள கணக்கின் தகவல்களை உள்ளிடும் போது இந்த மோசடி கும்பல் உங்கள் கணக்கில் உள்ள பணத்தை எளிதில் திருடலாம். எனவே திரையில் தோன்றும் இந்த எண்களிலிருந்து அல்லது வேறு தெரியாத எண்களிலிருந்து கிடைக்கும் இது போன்ற அனாமதேய குறுஞ்செய்திகளில் வழங்கப்படும் இணையதளங்களுக்கு சென்று உங்கள் தகவல்களை வழங்குவதன் மூலம் உங்கள் வங்கிக் கணக்குகள் பாதுகாப்பற்றதாக மாறக்கூடும். அதனால் பெறப்பட்ட குறுஞ்செய்திகளை மிகவும் கவனமாக படிக்கவும். அறியப்படாத இணையதளங்களுக்கு சென்று உங்கள் கணக்கு விவரங்களை உள்ளிடுவதை தவிர்க்கவும். மற்றும் பிற மூன்றாம் தரப்பினருடன் உங்கள் பின் எண், OTP எண் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதை தவிர்க்கும்படியும் அனைத்து வாடிக்கையாளர்களிடமும் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். உங்கள் நண்பர்களுக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்த இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இந்த செய்தியை உங்களிடம் கொண்டு வந்த நாம் மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை.